ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் டு ஃப்ரீ பேக்கிங் கிளாஸ் பை எல்ஃபின் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா சாக்லேட் கிரிங்கிள் டாப் குக்கீஸ் தான் பார்க்க போகிறோம் இதை செய்கிறதுக்கு தே கம்மியான இன்கிரீடியண்ட் இருந்தாலே போதும் அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம் நீங்கள் ஃப்ரீயாகவே பேக்கிங் கற்றுக்கணுமா பேக்கிங் கற்றுக்காவில் இருந்தும் கிளாஸ் பக்கத்தில் இல்லையா ஜஸ்ட் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரீ பேக்கிங் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க இது முற்றிலும் இலவசமாக வழங்கக்கூடிய ஒரு கேக் பயிற்சி வகுப்பு ஸோ மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நெக்ஸ்ட்டு ஒரு ஈரம் இல்லாத எடுத்துக்கலாம் இதில் வந்து கரெக்டாக ரூம் டெம்பரேச்சரில் உள்ள அன்சால்ட்டு பட்டர் வந்து டூ டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம் அதாவது முப்பது கிராம் அளவு கண்டிப்பாக ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும் பட்டர் வந்து ரொம்ப சாஃப்டாக இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும் சில்லுன்னு இருந்துச்சுன்னா சக்கரை கூட மிங்கில் ஆகி பீட் ஆகி சாஃப்டாக கிடைக்காது ஸோ சில்லஸ் போனதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள் கரெக்டாக முப்பது கிராம் மளவு அளவு கூடவே கரெக்டாக ஐம்பது கிராம் அளவு ஐசிங் சுகர் எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து சுகரை வந்து பவுடர் பண்ணிவிட்டு அதை கூட சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ ஐம்பது கிராம் சுகரை சேர்த்துட்டு லைட்டாக ஸ்பேச்சலாக வச்சு மிக்ஸ் பண்ணி ஒரே பேட்டராக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அதாவது பட்டரும் சர்க்கரையும் ஒன்றா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு பேட்டராக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க முட்டை வந்து நான் ஒரு முட்டை பயன்படுத்தியிருக்கேன் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் முட்டை பயன்படு வச்சு பயன்படுத்துகிறீங்கன்னா கூலிங் டெம்பரேச்சர் போனதுக்கப்புறம் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் இப்போ இந்த ஒரு முட்டையை சேர்த்துட்டு நல்லா பீட்ரு வச்சு ஒரு ஹை ஸ்பீடில் ஒரு த்ரீ டூ ஃபோர் மினிட்ஸ் வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பீட்ரு ஆஃப் பண்ணிக்கலாம் ஒருவேளை உங்கள்கிட்ட பீட்ரு இல்லைன்னா நீங்கள் விஸ்கு கூட நல்லா ஒன்று சேர்த்து கலந்துக்கலாம் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஸ்பேச்சில் வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது மேலே ஒரு ஜல்லடை வச்சுக்கலாம் இதில் வந்து கரெக்டாக மைதா வந்து எழுபது கிராம் அளவு எடுத்திருக்கேன் அதாவது அரைக்கப் ப்ளஸ் ஒரு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு இது கூடவே இருபத்தஞ்சி கிராம் அளவு கோகோ பவுடர் நான் டார்க் கோக்கோ பவுடர் தான் எடுத்திருக்கேன் இது கூடவே அஞ்சு கிராம் அளவு பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன் பேக்கிங் சோடா வந்து இந்த ரெசிபிக்கு தேவையில்லை பேக்கிங் பவுடர் மட்டும் அஞ்சு கிராம் எடுத்துக்கோங்க இது கூடவே கால் டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி சல்லாடிலேயே சளிச்சு எடுத்துக்கலாம் அதாவது கட்டிகள் எதுவும் இல்லாமல் ஒரு சில நேரங்களில் கோக்கோ பவுடர்லாம் கட்டி கட்டியாக இருக்கும் அதெல்லாம் நல்லா நசுக்கி விட்டு நீங்கள் வந்து சளிச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சளிச்சு எடுத்ததுக்கப்புறம் அந்த ஸ்பேச்சில் வச்சு நல்லா எல்லாத்தையும் ஒரு சேர மிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு சப்பாத்தி டோவை விட கொஞ்சம் இலக்கமான ஒரு டோ மாதிரி கிடைக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணியோ பாலோ எதுவுமே சேர்க்க தேவையில்லை இந்த மாதிரி நல்லா வந்து கெட்டியாக பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் இருக்கும் ஸோ வந்து இதை வந்து கரெக்டாக ஒரு ஒரு மணி நேரத்துக்கு க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க இல்லை ஃப்ரிட்ஜில் வைக்க டைம் ஆகுது அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்துக்கலாம் இதில் வந்து நான் மேலே வந்து பட்டர் பேப்பர் மட்டும் போட்டிருக்கேன் ஆயில்லாம் நம்ம வந்து அப்ளை பண்ண தேவையில்லை இப்போ ஒரு மணி நேரம் நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன் நல்லா கூலிங்காக கொஞ்சம் கெட்டியாக இருக்குது இதை வந்து ஒரு சின்ன சின்ன உருண்டைகளாக அதாவது இது ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மெஷரிங் ஸ்பூனில் ஒரு ஃபுல்லாக எடுத்திங்கன்னா எந்த அளவு வருமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம் உருட்டின உருண்டைகளை நம்ம வந்து ஐசிங் சுகர் இருக்குல்ல அதாவது கான்ஃப்ளாரும் சுகரும் கலந்து மிக்சர் இருக்கும்ல அதில் வந்து லைட்டாக இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கணும் அதாவது மேலே வந்து சுகர் இருக்கிற மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கோட் பண்ணதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேக்கிங் செயலை வந்து மேலே எடுத்து வச்சிடலாம் ஒன்று ஒன்றா அடுக்கி லைனாக வச்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு வைங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு குக்கீஸ் அளவு வரும் நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் இந்த மாதிரி ஒவ்வொரு குக்கீஸையும் நம்ம ரெடி பண்ணி ட்ரேயில் வந்து அழகாக அடுக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லா குக்கீஸையும் நம்ம அடுக்கி எடுத்ததுக்கப்புறம் ஓடிஜியை பத்து நிமிஷத்துக்கு நூற்றி தொண்ணூறு டிகிரியில் ப்ரீ ஹீட் ஆன் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ட்ரேயை ரேக்கில் வச்சுட்டு டோரை க்ளோஸ் பண்ணிடலாம் தொண்ணூறு டிகிரியில் பன்னெண்டு நிமிஷம் அளவு பேக் பண்ணணும் ஸோ அதாவது பன்னெண்டு நிமிஷம் உங்களுக்கு கரெக்டாக வைக்க தெரியலனா ஃபோனில் வந்து ட்ரேயை உள்ளே வச்ச உடனே பன்னெண்டு நிமிஷம் அலாரமாக வச்சுருங்க ஸோ பன்னெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து கரெக்டாக வெளியில் எடுத்துடலாம் இப்போ பன்னெண்டு நிமிஷம் கழித்து நல்லா பேக் ஆகிருக்கு இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஸ்டோரேஜ் பாக்ஸில் போட்டு ஒரு ஒன் வீக் வரைக்கும் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் குக்கீஸ் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ அமேஸிங்காக இருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் ஃப்ரீயாகவே பேக்கிங் கற்றுக்கணுமா இல்லை பேக்கிங் கற்றுக்க ஒருத்தவங்க ஆவலாக இருந்தும் அவங்களுக்கு கிளாஸு எதுவும் தெரியாமல் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அவங்களுக்கு மட்டும் இல்லை இந்த சேனலை ஷேர் பண்ணுற மூலியமாக எங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் ஆல்